அண்ணே என்னடா ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் நடக்குது நம்ம கல்கட்டாவில் தான். நீங்கள் வந்து ப்ரைஸை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் ஃபேமஸ் ஆகலாம், பேப்பரில் ஃபோட்டோ வரும். ஓகேயா? வாங்க 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 போகலாம், வரண்டா 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 போகலாம் வா. We now request the captain to receive the Durand Cup Final award. சார், என்னோட தப்பு சார் அது. தம்பி, யார் நீங்கள்? இப்போ இப்போ மேட்ச் ஆடினாங்களே, நம்ம நாங்கள் தான் வின் பண்ணோம். இது கேப்டன் கையெலாம் வைக்கப்படாது, புரியுதா? அண்ணன் ஃபோட்டோ வரணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு போ, புரியுதா உனக்கு? சரி, நான் பக்கத்தில் நின்றுவா, பரவாயில்ல. ஆ, இப்படி இப்படின்னு இருக்க, ஆ கை மட்டும் வேணால் தொட்டுக்கோ. அப்போ நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம். ஃபோட்டோ எடுறா. அங்கே பாரு, எல்லா வித்தையும் கத்துல ஒரு பெல்ட்டு வச்சுருக்காயா? இவன் ஒரு வித்தையும் கற்றுக்கிறாமல் மூணு பெல்ட்டு கொண்டு போகிறாரு. எப்படியே எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தீங்களா? என்னடா நடந்துச்சு இது? சுனில் சேத்ரியை தள்ளி விடுறாங்களே, என்ன நடக்குதுங்க? இது என்ன ட்ராஃபி அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுத்தாங்க. இந்த வீடியோ எப்போ பதிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் முன்னாடி நடந்த டியூராண்ட் கப் அப்படின்ற ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட்டோட ஃபைனலோட அவார்டு செரிமனியில் நடக்குது இது. ஓகேயா? பெங்களூர் சிட்டி எஃப்சியும் மும்பை சிட்டி எஃப்சியும் ஃபைனல்ஸ்க்கு போகிறாங்க டியூராண்ட் கப்போட ஃபைனலில். அதில் பெங்களூர் சிட்டி எஃப்சி வின் பண்ணுறாங்க. அதுக்கு ட்ராஃபி கொடுக்க வாடா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வேலையை காமிச்சிட்டார். ஹி இஸ் நன் அதர் தேன் எல்ஏ கணேசன். அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலோட கவர்னர், நம்ம தமிழால் அவர். அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்கன்னா, பூரா பூரா தமிழ் போஸ்ட்டாகவே போட்டிருக்கிறாப்புல. இந்த மேட்ச் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய சால்ட்லேக் ஸ்டேடியமில் நடக்கிறதுன்னு ஒரே காரணத்துக்காக வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்னரையாவது கூப்பிடணுமே அவார்டு செரிமனிக்குன்னு மரியாதை பண்ணி உன்னையை கூப்பிட்டா நீ என்ன பண்ணியிருக்கணும்? போனோமா, அப்படியே அவார்டை கொடுத்தோமா, தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தோமா? பண்ணலை. அங்கே தான் என் தலைவர் நிற்கிறாப்புல. தில்ல பாருங்கள், இந்தியன் டீம் கேப்டனாக இருந்தாலும் ஆஸ்கல் உள்ளே வரப்படாது. அண்ணன் நிற்கிறேன், எவ்வளோ வெயிட்டாக நிற்கிறேன் நான், தள்ளி நிற்கணும். புரியுது உனக்கு? சுனில் சேத்ரியாவது பரவாயில்லைங்க, லைட்டாக தான் நவுத்தி விட்டார். சிவசக்தின்ற ஒரு பிளேயருக்கு இந்த வீடியோவை பாருங்கள், பூராவே தள்ளி விட்டாப்புல. டிஃபென்ஸ் கூட அவ்வளோலாம் தள்ளி விட்டுருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இவர் டிஃபென்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு எப்பயுமே தோணியிருக்கு, ஃபுட்பாலர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு பரிதாபமான ஒரு பிறவிகள். அவங்க எப்பயுமே வந்து பாலிவுட் ஸ்டார்ஸ், அப்புறம் ஆக்டர்ஸ், அப்புறம் வந்து கிரிக்கெட்டர்ஸ், இவங்களோட நிழலில் தான் வந்து நம்ம எல்லாருமே வாழணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎஸ்எல்ல வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைஸ் விடுறோம்னாங்க. யாரெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னோடனே மொத்த பாலிவுட் ஸ்டார்ஸ் தான் வந்து அதில் நிறைய வாங்கினாங்க, கிரிக்கெட் ஸ்டார்ஸ் நிறைய வாங்கினாங்க. உங்களுக்கே தெரியும், ஜான் இப்ராஹிமுக்கும் ஃபுட்பாலுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் தலைவன் தான் நார்த் ஈஸ்ட் யுனைட்டடோட ஃபஸ்ட்டு பிளேயராக வந்து நிப்பாப்பில் அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா. இப்போது செல்சி ஓன் பண்ணுறாங்க, செல்சி ஓன் பண்ணுற டாட் போய்லி அவர் வந்து ஃபஸ்ட்டு டீம் லைனில் நின்று பின்னாடி பிளேயர்ஸை நிற்க வச்சாரா? இல்லை. இந்த பழக்கம் வேறு உலகத்துலேயும் எங்கேயும் கிடையாது, இங்கே வந்து ஓனர் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், விராட் கோலி, அதுக்கப்புறம் வருண் தவன், அப்புறம் வந்து நம்ம சென்னை அபிஷேக் பச்சன், எம்எஸ் தோனி, இந்த மாதிரி வந்து கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸுக்கு நிழலில் தான் ஃபுட்பாலர்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு வாழ்வாதாரமே இவங்க தான் கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கு. இப்போது ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அந்த வீடியோ ரொம்ப பரிதாபமாக இருக்கும் சுனில் சேத்ரியை பார்க்குறதுக்கு. விராட் கோலி வந்து அது என்ன, ஐபிஎல் டீமு, ராயல் சேலஞ்சர், ஆர்சிபி, ஆ ராயல் பெங்களூர் டீமுங்க, ஐபிஎல்லோட பெங்களூர் டீமோட விளையாடுறாருல இவர் விராட் கோலி. இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸு ப்ளஸ் இந்தியன்ஸ் அங்கே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சுனில் சேத்ரியை அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் வந்து சுனில் சேத்ரி அங்கே எதுக்கு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், ஏதோ ஃபுட்பால் செஷனோ ஏதோ ஃபிட்னஸுக்கோ அங்கே போயிருக்காப்புல. விராட் கோலி வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவன் தான்ப்பா நம்ம இந்தியா ஃபுட்பால் டீம் இருக்குது, அதோட கேப்டன் இவன் தான், இவன் ஏதோ சொல்ல போகிறான் பாருங்கன்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார். இந்த வீடியோ பாருங்களேன். The captain of our national football team, been for years, and he's just joining us on the field today and enjoy the session. And any of you want to chat to him about mindset, anything, main man, he's been there for years, so let's just make him feel comfortable and welcome him just to join. அதே மாதிரி நம்ம சென்னையில் வந்து ஐஎஸ்எல் வந்து கிக் ஆஃப் பண்ணும்போது நம்மளோட சூப்பர் ஸ்டார் தான் வந்து அதை கிக் ஆஃப் பண்ணி விட்டார். இதில் என்ன ப்ரோ தப்பு? அவங்களாம் என்ன வந்தாங்கன்னா என்ன, அதுக்கு கூட்டம் தானே வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு தான். ஏன் அப்படின்னா,
இவங்க வந்து அந்த போஸ்டராக நிற்கிறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்த் ஈஸ்ட் யுனைடெடில் ஜான் அப்ரஹாம் வந்து நிப்பாப்பில், அதே மாதிரி சென்னையில் மேட்ச் அந்த கிக் ஆஃபுக்கு வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டார் வந்து அதை பால் எடுத்து கொடுப்பாப்பில். இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு இடத்துக்கு கூட்டம் வரும், ஓகே, பட் அந்த கூட்டம் வந்தது ஃபுட்பாலை பார்க்க இல்லை அப்படின்றத ஒரு ஒரு ஈஸியான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அந்த ட்ரூ ஃபுட்பால் ஃபேன்ஸை எப்படி உருவாக்க முடியும், அதுக்குண்டான வழியை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, இவங்க போஸ்டர் பாய்ஸாக இவங்க எல்லாரையும் நிற்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும்தான் மக்கள் வருவாங்களே தவிர, அதுக்கப்புறம் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபுட்பாலோ டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்போர்ட்டோ நடக்கவே நடக்காது. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, சுனில் சேத்ரி வந்து நிறைய இடத்துல சுருக்கு சுருக்குன்னு மீடியாவை கேட்குற ஆள், அந்த இடத்துல ஏன் ரியாக்ட் பண்ணலை? கொஞ்சமாவது ரியாக்ட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அவரோட சுச்சுவேஷனும் புரியுது. டியூராண்ட் கப் ஃபைனல் ஜெயிச்சிருக்கோம், ஒரு ஆள் இவனுக்காக சண்டை பண்ணணுமா அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் தோணியிருக்கலாம். பாலிவுட் ஸ்டார்ஸும் ஆக்டர்ஸும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பயோபிக்ஸை வச்சு நிறைய பணம் பண்ணிட்டு அவங்க அடுத்த படத்துக்கு போயிடுறாங்க. பட் ஆனால் அந்த பயோபிக் வாழ்ந்தான் இல்லையா, அந்த வாழ்க்கையை வாழ்ந்தான் தெரியுமா ஒருத்தன், அவனை வந்து அம்போன்னு விட்டுறானுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மேரி கோம் அப்படின்ற படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒலிம்பிக்ஸில் ஜெயித்த மேரி கோமோட கதையை வந்து பிரியங்கா சோப்ரா பண்ணுறாங்க. பிரியங்கா சோப்ரா காட் பெய்டு ஹெஃப்டிலி, ஓகேயா, பயங்கரமாக ஒரு அமௌண்ட்டை வாங்குறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களோட மார்க்கெட் வேல்யூ அப்படி அதெல்லாம் ஓகே, பட் மேரி கோமுக்கு அந்த படத்தை எடுக்கிறதுக்கு பர்மிஷனுக்கு எவ்வளோ தெரியுமா பே பண்ணாங்க? ஒன்லி 25 lakhs. இதில் ஹைலைட் என்னென்னா, அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணது ஓவர் 100 crores. ஸோ லிட்டரலாக 100 crore 1% அப்படின்னா வந்து 1 crore. ஸோ அவங்களுக்கு கொடுத்தது வந்து 0.25% ஆஃப் த பாக்ஸ் ஆஃபீஸ். சரி, மேரி கோம் விடுங்க, மேரி கோம் மேட் ஹர் மணி, ஓகே. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மனோஜ் பாஜ்பாய் அப்படின்ற ஒரு பாலிவுட் ஆக்டர் இருக்கார். 2016 புதியா பான் டு ரன் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு. இந்த புதியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வயசுலேயே வந்து லிம்கா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாரு. 65 கிலோமீட்டர் ஓடி, 4 வயசு குழந்தை 65 கிலோமீட்டர் மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி பண்ணுறாரு. அந்த 4 வயசு குழந்தைய நம்ம என்ன பண்ணணும், நல்லா டெவலப் பண்ணி ஒரு கென்யன் அத்லீட்ஸ் மாதிரி நம்ம வந்து காமன்வெல்த்துக்கும் ஒலிம்பிக்ஸுக்கும் நல்ல ஒரு ட்ரெயின் பண்ணி அவனை வந்து ரன்னராக ஆக்கணும், லாங் டிஸ்டன்ஸ் ரன்னராக ஆக்கணும். இதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட் பண்ணும். ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே அந்த கதையை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேங்கே அலையுது. அந்த ஒரு சிக்கலில் மாட்டின ஒரு பையன்தான் புதியா. இன்றைக்கி அந்த புதியா எங்கே இருக்கான் தெரியுமா, ஊரில் அவங்க அம்மாவோட ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவன் காலேஜ் முடித்து 20 வயசு ஆகுது அவனுக்கு. ஸோ இதில் ஒரு டீப் சைக்காலஜி இன்வால்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு படத்தில் ஒரு கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்க, அடுத்து வேறு கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்க, அடுத்து வேறு ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸை பார்க்குறதுக்கு பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அதே ஒரே விஷயத்தை ரெப்பட்டேட்டிவாக பல வருஷங்கள் பண்ணக்கூடிய அந்த அத்லீட்டுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது. உண்மை என்ன அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை போரிங்காக இருக்குது ஃபார் பீப்புள். பட் த சோ கால்ட் பயோபிக்ஸ், த சோ கால்ட் மேரி கோம் படம், 100 crore பாக்ஸ் ஆஃபீஸில், த சோ கால்ட் டங்கல், த சோ கால்ட் எம்எஸ் தோனி, இது எல்லாமே இந்த பயோபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த கதைகள் எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு மனுஷனோட டிட்டர்மினேஷனோ, ஒரு மனுஷன் எவ்ரி சிங்கிள் டே ரெப்பட்டேட்டிவாக டிசிப்ளினோட ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணதுனால மட்டும்தான். இதுக்கு மீடியாவும் ஒரு காரணம்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பாக் மில்கா பாக் எடுத்துக்கோங்களேன், ஹிந்தியில் படம் வந்த படம், மில்கா சிங்கை பற்றி, அவர் ஒரு அத்லீட்டும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மில்கா சிங்கை பற்றி. இந்த கதையை வந்து அவங்க உருவாக்குறாங்க, அந்த கதையில் வந்து ஃபர்ஹான் அக்தரை காஸ்ட் பண்ணுறாங்க. மில்கா சிங் கிட்டே போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் கதையை வந்து நாங்கள் படமாக எடுக்கணும், இதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மில்கா சிங் வந்து சிம்பிளாக சொல்கிறாரு, இந்த படம் நிறைய பேருக்கு ரீச் ஆனால் எனக்கு அது சந்தோஷம், நிறைய யங்ஸ்டர்ஸ் மோட்டிவேட் ஆகணும், இதுதான் என்னோடய நோக்கம், எனக்கு நீங்கள் வெறும் 1 ரூபா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி மில்கா சிங் அந்த 1 ரூபாவை மட்டும் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் நம்ம கூட இல்லை, பட் இருந்தாலும் இந்த கதையை நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மீடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக் மில்கா பாக் படம் ரிலீஸ் ஆனோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஓப்பா மில்கா சிங் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காப்புல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? ஆனால் மீடியா என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா, ஃபர்ஹான் அக்தர் கிட்டே போய் மைக் நீட்டுறாங்க, சார் ஃபார் தட் அத்லீட் பாடி ஹவு மச் யூ ட்ரெயின்டு சொல்லுங்கள், அந்த டயட்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. டேய், அவன் வெறும் 4 மாதம்தான் அந்த கேரக்டரை ப்ளே பண்ணான், ஒருத்தன் வருஷம் பூரா அவனாகவே வாழ்ந்துட்டுருக்கிறான் ஒருத்தனை, அவனுங்க போய் கவரே பண்ண மாட்டானு. ஏன்னா அவர் போரிங். ஏன் அப்படின்னா, அவர் ரெப்பட்டேட்டிவாக ஒரே விஷயத்தை தான் ப்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காரு, இதில் என்ன ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? ஃபர்ஹான் வந்து பாடி வச்சிருக்காப்புல, அவரை போய் கேட்டோம்னா நாளைக்கு வேறு கேரக்டர் பண்ணுவாப்புல, நமக்கு யூஸ் ஆகும்ல. ஏன் எக்ஸாம்பிளே ஒன்று எடுத்துக்கோங்களேன், கின்னஸ் ரெக்கார்டு வந்து 3 பண்ணேன், ஓகேயா. ஃபஸ்ட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறப்ப
நியூஸ் 7 தமிழ் புதிய தலைமுறை அது இதுன்னு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க அதை கவர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது கின்னஸ் பண்ணும்போது அவங்களே கேட்குறாங்க, ப்ரோ போன தடவை நீங்கள் ஃபுட்பால் வச்சு தானே பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பேஸ்கெட் பால் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஃபுட்பாலை விட்டுட்டு பேஸ்கெட் பால் ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பேஸ்கெட் பால் ஏதாவது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணுமா, திரும்ப மூணாவது ரெக்கார்டு அதுக்கும் மேலே மோசம், மூணாவது ரெக்கார்டு யாருமே கவரே பண்ணல. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரெப்பிட்டிவாக ஒரே விஷயத்தை பண்ணுறீங்களே ப்ரோ, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன் இன்ஃபேக்ட் இந்த சேனலுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் வியூஸ் வந்து ஒரு 10,000 தான், பட் ஆனால் 4,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஏன் ரெப்பிட்டிவாக அந்த வியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் ஒரே விஷயத்தை தான் ரெப்பிட்டிவாக பண்ணுவேன், ஃபுட்பால் அப்படின்ற ஒரே ஒரு டாப்பிக்கை பற்றி இந்த சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. இது வந்து போரிங்காக இருக்குது. இதே ஒரு நாள் வந்து உங்களோட பையனை காமிங்க, உங்களோட ஃபேமிலியை காமிங்க, ஃபேமிலி டூர் போங்க, அதை விளாக் போடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த வே சோஷியல் மீடியா வந்து நம்மளை தப்பாக நோக்கி கூட்டு போயிட்டுருக்கு. எதுவுமே வந்து கன்சிஸ்டன்சியோட ரெப்பட்டிவாக ஒரே விஷயத்த டிசிப்ளினோட பண்ணால் மட்டும்தான் நம்ம எங்கேயாவது போக முடியும் அப்படின்ற விஷயத்தையே உடைக்கிற மாதிரி இருக்குது இந்த சோஷியல் மீடியா. டாபிக் எங்கேயிருந்து எங்கேயோ போயிடுச்சுல, பட் வேறு வழி இல்லை, இப்படி தான் போகும். ஹைலைட் என்னென்னா, புதியா அப்படின்ற அந்த கேரக்டரை பற்றி பேசணும்ல, பாண்ட் டு வின். இந்த பாண்ட் டு வின்னோட புதியா கேரக்டரை வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணும்போது, அந்த படம் ரிலீஸும் போது ப்ரீ ஈவெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அதுக்கு வந்து ஒரு சேரிட்டி வர ஆரம்பிக்கிறாங்க மனோஜ் பாஜ்பாய். இந்த மாதிரி வந்து ரன்னர்ஸ், இந்த மாதிரி ஒரு குழந்தைகள்லாம் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேரிட்டி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்து பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு சுனில் சேத்ரியை கூப்பிட்ருக்காங்க. சுனில் சேத்ரி அங்கே நிறைய செருப்படி கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற வந்த மீடியா கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், மனோஜ் பாஜ்பாயும் சுனில் சேத்ரியும் அங்கே உட்காந்துருக்காரு. அண்ட் சுனில் சேத்ரி கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் சார், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த சேரிட்டி ஆர்கனைசேஷனை பற்றி அப்படின்னு. சுனில் சேத்ரி என்ன சொன்னார் அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புதியா பாண்ட் டு வின் அப்படின்ற இந்த புதியான்ற அந்த 4 வயசு பையனை மனோஜ் பாஜ்பாய் இங்கே காஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இதே இடத்துல நான் வந்து என் ஊரில் ஒரு 4 வயசு பையன் இருக்காண்டா, அவனை போய் கவர் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் யாரும் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு செருப்படி கொடுப்பார். ரெண்டாவது செருப்படி நைக்கிக்கே கொடுப்பார் அவர். நைக்கின்ற அந்த பிராண்ட் வந்து சுனில் சேத்ரிக்கு இப்போ ஸ்பான்சர். ஆனால் அவர் சின்ன வயசில் விளையாடும் போது அவர்கிட்ட பூட்டு கிடையாது, கிழிஞ்ச பூட்டியை தெச்சு தெச்சு போட்டு தான் விளையாடிந்தார். அப்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண நைக்கி வரல, ஆனால் இப்போது அவரால் ஒரு நைக்கி ஸ்டோரியை ஓன் பண்ண முடியும். இப்போது நைக்கி வந்து எவ்வளோ பூட்டை வேணால் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஜஸ்ட் ஸோ தட் பீப்புள் அவனை பார்க்கணும் அப்படின்றதுனால வருஷங்களுக்கு பண்ண அந்த டிசிப்ளின் அண்ட் அந்த ஃபோக்கஸ் அண்ட் அந்த ரெப்பட்டிவ் ப்ராக்டிஸை உடச்சி தூக்கி போடுறது சரியாக இருக்குமா? மேபி வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குமோ தெரியல எனக்கு. ஏன்னா அவங்களோட ஃபாலோவர்ஸுமே அவங்கள விரும்ப மாட்டாங்க திரும்ப திரும்ப அவங்க ஃபுட்பால் ஆடுறது அப்படி இருக்குமோ தெரியலையே. ரொனால்டோ என்னப்பா நீ எல்லா போஸ்ட்டும் ஃபுட்பால் ஃபீல்டில் ட்ரைனிங்குன்ற போஸ்ட்டை போட்டுனுங்கிற, வேறு தான் பேஸ்கெட் பால் ஆடு, ரக்பி ஆடுங்க, அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பண்ணுங்க, அப்போ தான் ஃபேன்ஸ் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் நேஷ்னல் டீம்லேயும் ஒரு ஆக்டர் ஆட வைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? அப்போ கூட்டம் வந்தோம். ஒன்றும் இல்லை, நம்ம சேனலே எடுத்துக்கோங்களேன், நம்ம சேனலில் ஷார்ட்ஸுக்கு தான் அதிக வியூஸ் வரும். ஓகேயா, அந்த ஷார்ட்ஸ்லேயே இருக்கிறதே அதிக வியூஸ் எதுக்கு தெரியுமா? சினி கனெக்டட் டேக்ஸ். சாண்டி மாஸ்டரோட வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அவர் சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. ஓகேயா, இது வந்து யாரையும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, பட் வந்து இது பீப்புளோட மென்டாலிட்டி. சாண்டி மாஸ்டரோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து கிட்டத்தட்ட 3 மில்லியனோ என்னமோ. ஓகேயா, அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டோட நான் வந்து ஸ்கில்ஸ் பண்ணேன் அப்படின்னு போட்டேன். சம்யுக்தா ஷான் கூட சொல்லலை, அதுக்கே யார் 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 அப்படின்னு உள்ள வரானுங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, முடிச்சுக்கலாமா? ஓகே கைஸ், மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பதிப்பு.